winning வந்து பாருங்க இந்த தலையங்க பாக்குறீங்க winning 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 ஓகேங்களா சோ எல்லாமே நமக்கு வந்து பாருங்க winning எல்லாம் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா வந்து வித்ரா பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி காட்டுங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேடிஎம் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க எனக்கு 600 ரூபா அதே 600 ரூபா ஓகேங்களா கிட்டத்தட்ட எனக்கு டாக்ஸே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மொத்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் நான் பார்க்க போகிற ஆப்ல பேமெண்ட் ஆனது பக்காவ கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு கேமிங் ஒரு கேம் ப்ளே பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பேமெண்ட் பொறுத்தவரையும் பக்காவ கொடுப்பாங்க நம்பர் ஒன் ஏர்னிங் அப்ளிகேஷனே வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு லாங் டைம் வந்து ரன் ஆகும் ஸோ இந்த ஆப்பை வந்து இந்த ஆப் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ரன் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன ஆப் அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் நம்மளோட சேனலுக்கு இனி மறக்க மாட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தென் பெல் ஐக்கனோட அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இதுவரை நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 185 வீடியோஸ் வரையும் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் லேன் பண்ணக்கூடிய கிரிப்டோ கரன்சி வீடியோஸும் மணி வீடியோஸும் ட்ரிக்ஸ் பக்ஸ் லூடுன்னு சொல்லி தான் போட்டுருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் மணி ஏன் பண்ணக்கூடிய ரிலேட்டிவ் வீடியோஸ் தான் போட்டுருக்கோம் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு மஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிற மாதிரி கீழே டிஸ்கிரிப் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க என்னோட டெலகிராம் குரூப் நான் லிங்க் கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி ஏர்னிங் ஆப் இருந்தாலும் சரி பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி ட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி பக்ஸ் இருந்தாலும் சரி லூத்தாக இருந்தாலும் சரி எந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணணும் எந்த ஆப்பில் பேமெண்ட் கொடுக்குறாங்க எந்த ஆப்பில் பேமெண்ட் கொடுக்கல எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நம்மளோட டெலகிராமில் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு மஸ்ட் மஸ்ட் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம டெலகிராம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபும் ஷோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கிட்ட பாருங்க 600 வித்ரா பண்ண சக்ஸஸ் ஓகேங்களா ஸோ பேமெண்ட் வந்து பாருங்க 600 நமக்கு பேமெண்ட் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்க்கான லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி டைட்டில் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னு ஆப் லிங்க் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ ஆப் லிங்க் சொல்லிட்டு இந்த மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அந்த லிங்க் ஸோ அந்த லிங்க் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ஏதோ ஒரு ப்ரௌசரில் வந்து போயிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும் ஸோ நீங்கள் ஓப்பன் வந்து கிளிக் பண்ணுங்க ஓப்பன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஸோ இது கேம் ப்ளே பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் ஒன் ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா லாங் டைம் வந்து ரன் ஆகும் ஸோ மேலே டவுன்லோட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா அந்த பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஃபஸ்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா வின்னர் ஓகேங்களா ஸோ இதில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த ஏன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணுறதுக்கு ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மஸ்ட் இந்த வீடியோ ஒரு லைக்கை தட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கேட்பாங்க மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போட்ட ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் டேரக்டாக ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைன் அப் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சைன் அப் போனஸ் உங்களுக்கு 10 ரூபாய் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளவர்களுடைய எல்லாருமே சைன் அப் போனஸ் 10 ரூபாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1, 2, 3, 4, 5 கேம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஸோ இந்த கேம் எல்லாம் ப்ளே பண்ணுற மூலம் வந்து நீங்கள் நிறைய மணி ஏன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஒரு ஹியூஜ் மணி வந்து நான் ஏன் பண்ண முடியும் பர் டேக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ரூபான்றது இந்த ஆப்பில் ஈஸியாகவே ஏன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா ஸோ ஒரு ட்ரிக் இருக்குது அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது என்ன ட்ரிக் நான் சொல்கிறேன் அந்த ட்ரிக்கை சொல்கிறது மட்டும் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் ஏன் பண்ணியிருக்கேனா இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கீழே மீ இருக்குங்களா மீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க கீழே ட்ரான்ஸ்லக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பாருங்க நான் வின் பண்ணது ஓகேங்களா கிட்டத்தட்ட பாருங்க நேற்று வித்ரா பண்ணது 600 ரூபாய் வித்ரா இருக்குங்களா பாருங்க 600 ரூபாய் வித்ரா பண்ணது ஸோ 600 ரூபாய் வித்ரா பண்ணதுக்கு எனக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 12 ரூபாய் என்னோட வேலையில் கட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா 612 ரூபாய் நான் வித்ரா பண்ணியிருக்கேன் 12 ரூபாய் டேக்ஸ் போக மீதி 600 ரூபாய் என்னோட வேலட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஸோ நீங்கள் லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேங்களா டேக்ஸ் எல்லாம் எவ்வளோ பிடிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டுருக்கீங்க 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் டேக்ஸ் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா நீங்கள் 100 ரூபாய் வித்ரா பண்ணிங்க அப்படின்னா 2 ரூபாய் டேக்ஸ் பிடிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்படின்னா 600 ரூபாய்க்கு 12 ரூபாய் கரெக்டாக தான் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஸோ கீழே வந்து பாருங்கள் இந்த எல்லாமே பாருங்கள் வின்னிங் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க வின்னிங் ஓகேங்களா ஸோ எல்லாமே நம்ம வந்து பாருங்கள் வின்னிங்லாம் இருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து பாருங்கள் இந்த ட்ரிக் ஓரளவுக்கு வந்து பவர் ஒர்க் ஆகுது ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 100% வின்னிங் கொடுக்குவான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5, 6, 7 கேம் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகுற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன ட்ரிக் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த ட்ரிக்கெல்லாம் வச்சு ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் உங்களோட ஓன் மணி தான் ஓகேங்களா ஸோ ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நானும் சேனல் வந்து பொறுப்புடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ நீங்கள் வந்து இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் உங்களோட தான் ஓகேங்களா நீங்கள் தான் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் தான் விளையாட போகிறீங்க ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நான் வந்து பொறுப்புடையது ஓகேங்களா
நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் தான் விளையாடுறோம், ஃப்ளூக்கு தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குருட்டு வாக்கில் தான் விளையாடுறோம் ஓகேங்களா, குருட்டு வாக்கில் விளையாடுறோம். ஸோ வின் பண்ணால் நமக்கு லக்கு, லாஸ் ஆயிடுச்சுனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் யாரும் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ என்ன போனஸ் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, அது டெபாசிட் கேஷில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது போக வேறு எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி போனஸ் சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட மணி காலாயிடுச்சு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, டெய்லி போனஸ் உங்களுக்கு தராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ டெய்லி போனஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி செக்இன் ஓகேங்களா, செக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 1 ரூபா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நாளைக்கு 1 ரூபா, செகண்ட் நாளைக்கு 1 ரூபா, தேர்ட் டே வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க தேர்ட் டே, அதுக்கு ஃபோர்த் டே 1 ரூபா, ஃபிஃப்த் டே 1 ரூபா, சிக்ஸ்த் டே 1 ரூபா, செவன்த் டேக்கு இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த சப்ரேட் பாக்ஸ்லாம் மிஞ்சி போனால் ஒரு 5 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு, இல்லைனா ஒரு 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாய்க்குள்ள தான் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லி கேம் ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த ரிவார்டெலாம் வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணால் இது ஃபில் ஆகும், இது ஃபில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஸோ இதில் போக வேறு எப்படி நம்ம கேம் ப்ளே பண்ணுறது எப்படின்னு அது சொல்கிறது முன்னாடி, ஸோ இது வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ டெய்லி போனஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது போக வந்து கீழே மேக் மணி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் கீழே வந்து தான் இருக்கும், இதில் ஏகப்பட்ட சமூக வலைத்தளங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுமா நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக வந்து ஏன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒவ்வொரு ரெஃபருக்கும் வந்து இவங்க 10 ரூபா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களோட ரெஃபர் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணால் அவருக்கு வந்து சைன் அப் போனஸ் 10 ரூபா, நீங்கள் ரெஃபர் பண்ணது காட்டி உங்களுக்கு 10 ரூபா ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ரெஃபருக்கும் 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ ரெஃபர் அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு டெபாசிட் கேஷில் ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெய்லி போனஸ் கிளைம் பண்ணுறது ரெஃபர் அமௌண்ட் எல்லாமே டெபாசிட் கேஷில் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அதை வின் பண்ணி வின்னிங் அமௌண்ட் மாற்றிட்டு தான் நீங்கள் வந்து வித்ரா பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கேம் ப்ளே பண்ணுறது ஓகேங்களா. ஸோ அதை வந்து வைப்போம். ஸோ நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் லைன் பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ரெஃபர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி டெபாசிட் கேஷில் அமௌண்ட் கொண்டு வந்துட்டு ஸோ அதை வச்சு அந்த டெபாசிட் கேஷ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணி வின்னிங் அமௌண்ட் கொண்டு வந்து நீங்கள் வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னா சைன் அப் போனஸ் 10 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 ரூபா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து டெய்லி போனஸ் போய் டெய்லி செக்இன் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் ஒரு 50 ரூபா சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி கேம் ப்ளே பண்ணுறது வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த டைகர் எலஃபண்ட் இந்த ஒரு கேம் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ப்ளே பண்ண தெரியும். ஸோ இந்த ஸ்பின் வீலு, இந்த லக்கி டூஸு, லக்கி பாலு, இந்த போக்கர் கிங்கெல்லாம் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நான் வந்து ப்ளே பண்ண கிடையாது. ஸோ இதெல்லாம் ப்ளே பண்ணுறதான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு கேம் இப்படி ப்ளே பண்ணுறது சொல்லுன்னா நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்பின் வீல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மொத்தம் ஒரு 3 கலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, ப்ளூ, ரெட்டு, எல்லோன்னு சொல்லி 3 கலர் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ விழுமா, ரெட்டில் விழுமா, எல்லோ விழுமா வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எல்லோ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த பால் வந்து சுற்றிட்டு எல்லோவில் கரெக்டாக நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வின் ஓகேங்களா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லக்கி டேஸ் வந்து பார்க்கலாம். லக்கி டேஸ்க்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் என்ன இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, இது விழுமா, இது விழுமா, இது விழுமா நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருங்க நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் போட்டிருக்காங்க பாருங்க, 1லேருந்து 6 நம்பருக்குள்ள வந்துச்சுன்னா இது வின்னு ஓகேங்களா. ஸோ 7 நம்பர் வந்துச்சுன்னா இது வின்னு, 7லேருந்து 14 வந்துச்சு அப்படின்னா இது வின்னு ஓகேங்களா. ஸோ இப்போ 3 எது எது வில்லுன்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் என்ன வில்லுருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, 2லேருந்து 6 வரி வந்தால் இது வின்னு, 8லேருந்து 12 வரி வந்தால் இது வின்னு, 7 வந்தால் இது வின்னு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நீங்கள் வந்து பெட் கட்டுறீங்க அப்படின்னா 8 நம்பர் விழுந்துச்சு அப்படின்னா இது வின்னு ஓகேங்களா. 8 நம்பர் விழுந்துச்சு இது இதில் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின்னு ஓகேங்களா. ஸோ இதில் விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லக்கி டேஸ் ஓகேங்களா, லக்கி பால் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். லக்கி பாலுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னா 1 ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, இது சிம்பிள் கான்செப்ட் தான் இதுவும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1 2 3 4 5 6 நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு சம்திங் ஒரு 3 நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 3 நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின் ஓகேங்களா. 1 2 4 இது வந்து பார்த்தீங்கன்னா 5, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 2 10 ஓகேங்களா, 6 2 9 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 கட்டுறீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்லாட் விழுந்துச்சு, இது வின்னாச்சு அப்படின்னா நீங்கள் வின் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 9 கட்டிட்டு இது வின்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கட்டுற நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் விழுந்துருக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் 6 நம்பர் கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் வின் ஓகேங்களா. ஸோ 6லேருந்து 7 வரையும் நம்பர் கட்டுறீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட் விழுச்சுன்னா நீங்கள் வின் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 நம்பர் கட்டினவங்கலாம் வின்னு ஓகேங்களா, இதில் வின்னு 1 நம்பர் கட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வின்னு ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். இந்த இந்த கேம்லாம் நான் அவ்வளோ என்ன ப்ளே பண்ணதில்லை, எனக்கு ப்ளே பண்ணவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் வந்து ஒரே கேம் தான் ப்ளே பண்ணுறேன், இந்த டைகர் அண்ட் எலஃபண்ட் அப்படின்ற எந்த கேம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டைகர் எலமெண்ட் கேம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இது வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட் ஓகேங்களா, இது டைகர் எலஃபண்ட் இது வந்து டை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கும், மொத்தம் ஒரு 15 seconds உங்களுக்கு வந்து டைமிங், 15 seconds இதில் எது எது விழுன்னு சொல்லி நீங்கள் வந்து பெட் கட்டணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எலஃபண்ட் விழுந்து பெட் கட்டிங்க அப்படின்னா எலஃபண்ட் விழுந்துச்சுன்னா நீங்கள் வின் ஓகேங்களா. ஸோ நீங்கள் எலஃபண்ட் மேல் பெட் கட்டிட்டு டைகர் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் டைமிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மொத்தம் 20 seconds ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு 3 seconds வர வரை, இந்த டைமிங் 3 seconds வர வரை வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களா. வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல அமௌண்ட் வந்து பாருங்கள் இந்த பெட்டிங் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ இதில் எவ்வளோ கட்டுறாங்க இதில் எவ்வளோ கட்டுறாங்க பெட்டிங் அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ இதில் எவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெட் கட்டிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 3 seconds வந்துடுச்சு. ஸோ இதில் அதிகமாக பெட் கட்டிருக்காங்க, இதில் நம்ம ஒரு 10 rupees கட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் டைகரில் ஒரு 10 rupees கட்டிருக்கோம், இதில் அதிகமான பெட்டிங் போயிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது வின் ஆயிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் வந்து பாருங்கள் இதுதான் அதிகமான இது வந்துருக்கு, இது பிளிங்க் ஆகுதுனா இதுதான் வின் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ 71 rupees 81 rupees இன்ஸ்டன்ட்டாக ஆயிடுச்சு. நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதில் அதிகமான பெட்டிங்ஸ் போதோ அதில் வந்து பெட் கட்டுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இதுதான் பெட்டிங் கட்டுற அமௌண்ட் ஓகேங்களா. மேலே இதில் எது அதிகமான அமௌண்ட் போதோ அதில் வந்து பெட் கட்டணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. அந்த செகண்ட்ஸ் வந்து ஒரு 3 seconds வரை வெயிட் பண்ணுங்கள், 3 seconds எது அதிகமாக இருக்கும் அதில் பெட் கட்டுங்க ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ஒரு 2 seconds வந்துச்சு, இதுதான் அதிகமாக பெட்டிங் போய் இதில் கட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் அதிகமாக பெட்டிங் போய் இதில் ஒரு 10 rupees கட்டிருக்கேன், வெயிட் பண்ணுங்கள் இது வின் சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பாருங்கள் லாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வின் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நடக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இப்போ 10 rupees கட்டி நம்ம தோத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees கட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள் 20 seconds வெயிட் பண்ணலாம், ஒரு 3 seconds 2 seconds வரை வெயிட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பெட்டிங் போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட் கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்து பாருங்கள் இதில் அதிகமான பெட் போயிட்டுருக்கு, எலஃபண்ட்டில் அதிகமான பெட்டிங் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 seconds வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஒரு 30 rupees கட்டிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் ஒரு 30 rupees கட்டியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நமக்கு எது வின் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள் இதுதான் வின் ஆயிடுச்சு, நீங்கள் லைவாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ட்ரிக் ஓரளவு வேலை ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்து ஏன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் என்னோட அக்கௌண்ட்டில் 101 rupees ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த கான்செப்ட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. எதில் அதிகமான பெட்டிங் போதோ அதில் வந்து பெட் கட்டுங்க, நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் என்கிட்ட ஒரு இப்படி டெபாசிட் கேஷில் 1 rupees இருந்துச்சு, நான் கேம் ப்ளே பண்ணி வின் பண்ணி அது எல்லாத்தையும் வின்னிங் கேஷ் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வின்னிங் கேஷ் கொண்டு வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம். வித்ரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 600 rupees ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 600 rupees நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் வித்ரா வந்து பண்ணிங்கன்னா வித்ரா பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour to 2 hours பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 100% வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு லாங் டைம் ரன்னிங் அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சி எனக்கு பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. மஸ்ட் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து